Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஹெல்தி அண்ட் ஈஸி ரெசிபி கேரட் பொரியல் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 4 கேரட் எடுத்து மேல இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு கழுவி எடுத்துக்கேன். இப்ப அதை துருவி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வேணும்னா நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 4-5 பல்லு பூண்டு பொடுசாக நறுக்கியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து துருவி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கேரட் வந்து நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டே இருக்கணும். கேரட் நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். இதில் இருக்க விட்டமின் ஏ வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்க பொட்டாசியம் வந்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோன்னு டாக்டர் சொல்கிறாங்க. பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். கேரட்டை வச்சு அல்வா ஜூஸ் எல்லாமே பண்ணலாம். இப்போ காய் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். அதிகமாக வேண்டாம், லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி எடுத்துடலாம். காய் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு. அவ்வளோதான், தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான ஈஸியான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.